இன்றைய தலைப்பு குழந்தைகளுக்கு காய்ச்சல் சளி என்ன செய்யலாம், என்ன மாதிரி உணவுகளை பரிந்துரைக்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க வேண்டிய மருந்துகள்லேயே மிகச்சிறந்த மருந்து, ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லணும்னா தேனு தாங்க. தேனை மருந்தாக வைத்து கொள்ளுங்கள். எப்போ ஒருதெல்லாம் காய்ச்சல் இருக்கோ, எப்போதெல்லாம் சளி இருக்கோ, ஒரு நல்ல தேனை கால் டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா ஒரு உணவு வந்து கொடுக்க முடியாது, ஒரு சிலருக்கு வந்து வாந்தி வரலாம், சளி தொந்தரவுகள் மிகுதியாக இருக்கும்போது, ஸோ காய்ச்சல் மிகுதியாக இருக்கும்போது எதை கொடுத்தாலும் கக்கக்கூடிய குழந்தைகள் நிறையா இருப்பாங்க. அப்போ உடம்புக்கான சக்தியை வந்து சீர்படுத்தக்கூடியது நம்ம உடம்புல இருந்து குளுக்கோஸ். ஸோ அதுக்கு நேரடியாக குளுக்கோஸை கொடுக்கறதுக்கு பதில், உணவு மூலம் கொடுக்கறதுக்கு பதில் தேனை வந்து குளுக்கோஸாக மாற்றிக்கலாம். இந்த அப்போ செரிமான சக்தி வந்து குறைவாக இருக்கும். அப்போ குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த தேனை பரிந்துரைக்கும் மூலம் அந்த குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்ல நிலையில் இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய காய்ச்சல் வந்தாலோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரங்களில் வந்து இந்த பேக்கெட்டில் அடைச்ச உணவுகள், பால்கள், டின் பேக்கில் உள்ள பால் பவுடர் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அதுக்கு பதில் வந்து பார்லியுடைய அரிசி, பார்லி அரிசியுடைய கஞ்சிகள், நோய் கஞ்சி, இந்த மாதிரி எளிமையான உணவுகள், அதுமாரி பல ஜூஸ்கள் இந்த மாதிரி பரிந்துரைக்கும் போது பெருசாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அந்த குழந்தைங்களுக்குடைய ஜீர்ண சக்தியை முதல்ல புரிதல் வேணும். நமக்கு குழந்தைங்களுடைய பசி தாகம் இதை நம்ம உணரணும். பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கும்போது வேண்டாம் தட்டி விடுதுன்னா உண்மையிலே அந்த நேரங்களில் உணவு கொடுப்பதுக்கு பதில் இந்த மாதிரி தேன் உணவுகளையும் பல ஜூஸ்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்திங்கன்னா உடலுக்கு நல்ல சக்தி நிலையை உடலில் வந்து அந்த உணவுப் பொருள் வந்து எடுத்துக்கும் போது, ஸோ உடலில் வந்து இயக்க உறுப்புகளுக்கு வந்து போதுமான சக்தி கிடைச்சா போதும். பொதுவாகவே இயக்க சக்தியுடைய வேலையை பார்த்திங்கன்னா, இப்போ உணவு வேணான்னு சொல்கிறது கூட என்ன அப்படின்னா இயக்க சக்தியுடைய வேலை அனைத்துமே, ஒவ்வொரு உறுப்புடைய இயக்க உறுப்புகள் அனைத்துமே எதிர்ப்பு சக்தியாக வேலை செய்யும். அதனால தான் அசதி சோர்வு கூட குழந்தைக்கு வர்றதுக்கு காரணங்கள் இது தான். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது பெரிதாக வியாதிகளில் வர்றது ஆரம்ப நிலையில நம்ம தடுக்கிறதுக்கான வழிமுறையை குழந்தைங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்துங்க. ஏன்னா குழந்தைகள் நோயாளியுடைய விகிதச்சாரம் வந்து டே பை டே ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகிறாங்க. அது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. ஒரு குழந்தைங்களை வளர்க்குற நம்ம என்ன நினைக்கணும்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கிய சீர்கட்டினா சளி பிடிச்சா உடனே ஒரு மருந்து கொடுத்து சளியை நிறுத்துகிறோம், காய்ச்சல் வந்தால் காய்ச்சலை நிறுத்துகிறோம். ஏன்னா காய்ச்சலுடைய அடிப்படை காரணங்களை நமக்கு புரிதல் இல்லை. சளி ஏன் உடம்புலேருந்து வெளியே தள்ளுது அதற்கான புரிதல் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காய்ச்சலை நிறுத்துகிறோம், சளியை நிறுத்துகிறோம். அப்போ அந்த கழிவுகள்லாம் எங்கே போய் தேங்கும் அப்படின்னா நுரையீரலே தேங்கி அது பிற்காலத்தில் பெரிய நோய்களை உருவாகிறதுக்கு அடிப்படை காரணங்களே நாம் தான்.